ஷாம் சார், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். சட்ட போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ்க்கு ஒரு தனி நீதிபதி கொடுத்த தீர்ப்பை தவிர அனைத்தும் பின்னடைவாவே இருக்கு. என்ன காரணம், ஏன் இந்த தொடர்ச்சியான பின்னடைவு? ஏனென்றால் அந்த சட்ட போராட்டம் சரியான போராட்டம் அல்ல என்பதுதான். நீங்கள் சொன்னது சரிதான், அந்த தனி நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் கொடுத்த ஒரே ஒரு தீர்ப்பு தான். காரணம், இவர்கள் கேட்டு போகிற நிவாரணம் எல்லாமே ரெண்டு பிரின்சிபிள் அடிப்படையில் வந்துடுது. ஒன்று வந்து அந்த பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ் சொல்லுவாங்க, சமநிலை. ரெண்டாவது வந்து இர்ரிப்பரபிள் டேமேஜ், ஈடு செய்ய முடியாத இழப்பு. இந்த இடைக்கால நிவாரணம் தரலைன்னா எனக்கு மெயின் சூட்டில் நிவாரணம் கிடைச்சாலும் என்னோட இழப்பு ஈடு செய்ய முடியாது என்று நாம் வந்து நீதிமன்றத்தை கன்வின்ஸ் செய்ய வேண்டும். அதே போல வந்து இடைக்கால நிவாரணம் வழங்கிய பிறகும் மனிதர்களுக்கிடையே சமநிலை நிலவுது, பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ் நிலவுது என்று நீதிமன்றம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படியான ஒரு நிலைமை ஆரம்பத்திலிருந்தே இதில் இல்லை. கிட்டத்தட்ட 140 பக்கம் ஜட்ஜ்மெண்ட்டை முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்ப்பது என்னவென்றால், this apart, when the meeting dated 11-7-2022 was convened and has now received the stamp of approval of the apex court, உச்சநீதிமன்றமே அதற்கு வந்து அப்ரூவல் கொடுத்து விட்டது. எனவே இயல்பாக அதில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களுக்கும் அந்த அப்ரூவல் கிடைத்து விட்டது. இதுதான் வந்து கிட்டத்தட்ட கடைசி பகுதியிலே 138 பக்கமோ 139 பக்கமோ இதுதான் அந்த தீர்ப்பு சொல்லி. ஷியாம், இதுல இருக்கிற நுணுக்கம், அன்றைக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்தபோது திரு வைத்தியலிங்கம் அவர்கள் அவர்தான் முதல்ல சொல்றார், பொதுக்குழு தான் செல்லுன்னு சொன்னாங்க, தீர்மானம் செல்லுமா செல்லாதான்றதெல்லாம் நீங்க சென்னைக்கு போய் முடிவு பண்ணிக்கிங்க அப்படின்னு சொன்னதாக அந்த நம்பிக்கையோடு வந்தாங்க. இப்ப அடுத்த நம்பிக்கையை விதைக்கிறாங்க. மூல வழக்கு இருக்கு, அசல் வழக்கு இருக்கு, இடையீட்டு மனு தள்ளுபடி தான் செய்யப்பட்டிருக்கு, சட்ட போராட்டம் தொடரும்னு சொல்றாங்கல்ல, அதுல எதுவும் வாய்ப்பு இருக்கா இனி? அது சரிதான், அதாவது இடையீட்டு மனுதான் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது, மூல வழக்கு அப்படியே தான் இருக்கிறது. இதே மாதிரியான ஒரு மூல வழக்கு திருமதி சசிகலா அவர்களின் மூல வழக்கு 2017 நிலுவையில் இருக்கிறது. கிட்டத்தட்ட விஷயம் ஒன்றுதான், சசிகலா அவர்கள் இந்த பொதுக்குழு செல்லாது, என்னை நீக்கிவிட்டு புதிய கோஆர்டினேட்டர் ஜாயின்ட் கோஆர்டினேட்டர் போட்ட பொதுக்குழு செல்லாது, இதுதான் அவர்கள் வழக்கு. ஒரு 6 ஆகிறது, இன்னமும் நிலுவையில் இருக்கிறது, அதற்கு மேலும் நிலுவையில் இருக்கும், அதற்கு மேலும் நிலுவையில் இருக்கும். காரணம், சிவில் வழக்குகளுக்கு முடிவு கிடையாது. எனக்கு தெரிந்து என் அனுபவத்தில் எந்த கட்சியின் உட்கட்சி போராட்டத்துக்கும் நீதிமன்றம் மூலமாக நிவாரணம் கிடைத்ததாக சரித்திரமே இல்லை. காரணம் என்னவென்றால், இன்டர்னல் மேனேஜ்மெண்ட் ஆஃப் த பொலிட்டிக்கல் பார்ட்டி, இது உச்சநீதிமன்றம் தான் சொல்லியிருக்கு, இன்டர்னல் மேனேஜ்மெண்ட் ஆஃப் த பொலிட்டிக்கல் பார்ட்டி ஓன் பைலாஸ் ஸ்கீம் ஆஃப் த பைலாஸ் இசி அண்ட் ஜிசி, இந்த 4 கூறு தான் ஒரு கட்சியோட உரிமையியல் சம்பந்தப்பட்ட வழக்கில் நம்ம தீர்மானிக்க வேண்டிய விஷயம். இதுவே வந்து வேற உரிமையியல் வழக்கு, அக்னிஸ்வரனுக்கு தெரியும், இப்போ உதாரணமாக ஒரு சொத்து மேட்டர், 25 கழிச்சு கூட அந்த சொத்தை வந்து திருப்பி கொடுத்துடலாம், தவறு கிடையாது, சொத்தோட விலை கூடியிருக்கும். ஆனால் கட்சி வந்து அது வரைக்கும் அப்படி செயலற்ற நிலைமையில் இருந்தால் அது ஃபங்க்ஷனல் டெட்லாக் விழுந்துடும். தொடர்ந்து உச்சநீதிமன்றம் அதை சொல்லியிருக்கு, நம்ம நீதிமன்றமும் அதை சொல்லியிருக்கு. அப்படி கட்சியோட நிர்வாகம் ஸ்தம்பித்து போகிற மாதிரியான ஒரு விஷயத்தில் நீதிமன்றம் ஈடுபட முடியாது. தொடர்ச்சியாக சொல்லி வருவது, ஒரு அரசியல் கட்சி பிரச்சனையை நீதிமன்றங்கள் மூலமாலாம் தீர்க்க முடியாதுன்றதை நீங்க தொடர்ச்சியா சொல்லிட்டே வரீங்க. ஆனா இதுல என்ன ஒரு நுணுக்கமான பாயிண்ட்டை வந்து ஓபிஎஸ் தரப்பு எடுத்தாங்கன்னா, அதிமுகவினுடைய சட்ட விதிகள் பைலா தொண்டர்களால் தான் தேர்வு செய்யப்படணும், அந்த ஒற்றை அஸ்திரத்தை வச்சுக்கிட்டு தான் இந்த யுத்தம் நடந்தது, அந்த அஸ்திரமா அவங்களுக்கு பலனை தரலையா? இல்ல, அந்த அஸ்திரம் மெயின் சூட்ல பாத்துக்கங்கன்னு சொல்லிடுறாங்கல்ல, அதாவது அது வந்து ட்ரையல் மூலமா தானே நிரூபிக்க முடியும். அப்ப அதை நீங்க மெயின் சூட்ல பாத்துக்கங்க, இன்ட்ரீமுக்கு வந்து அது சூட் ஆகாது. இந்த ஜட்மெண்ட்ல வேற எதுலயும் இல்லாத ஒரு விசேஷமா நான் பார்த்தது, அதிமுகவோட பைலாஸ டேபுலேட் பண்ணி இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் மொழிபெயர்த்து கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அதிமுக பைலா படி நீதிமன்றத்திற்கு சென்ற உடனேயே ஒருவர் வந்து அடிப்படை உறுப்பினர் பொறுப்பை இழக்கிறார். இதுவரைக்கும் எந்த தீர்ப்புலயும் இது வரல, ஆனா இது இருக்கு, வாஸ்தவமாகவே இந்த விதி இருக்கு, அதையும் சேர்த்து இவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது அடிப்படையிலேயே நான் சொல்வது தான், எப்போதுமே சொல்வது தான், நீங்கள் சொன்ன மாதிரி சட்ட போராட்டம் மூலமாக ஜெயிக்க முடியாது, நீதிமன்றத்தில் ஜெயிக்கவே முடியாது, இம்பாசிபிள். சந்திரமண்டலத்தில் ரோவர் இறங்குது, அதெல்லாம் சரிதான், இது ராமச்சந்திர மண்டலம், இதில் நம்ம இறக்கணும்னா கண்டிப்பாக மக்கள் ஆதரவு இருக்கணும். மக்கள் ஆதரவு எங்க நம்ம நிரூபிக்க முடியும்? ராமச்சந்திர மண்டலத்தில் அவர் உருவாக்கிய விதி பயன் தராதுன்றீங்க? இல்ல, விதி கரெக்ட் தான், ராமச்சந்திர மண்டலத்துல அவர் உருவாக்கிய விதி வந்து எல்லாத்தையும் நீங்க மாத்தலாம், பொதுச் செயலாளர் வந்து அடிப்படை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவாருங்கிற விதியை மாத்த முடியாதுன்னு சொல்லியிருக்காரு, அது மிகவும் சரிதான்.
ஆனால் அதை வந்து நிரூபிக்க வேண்டிய இடம் வந்து எது என்றால் மெயின் சூட் அப்படிங்கிறாரு நீதிபதி. சரி, சட்ட போராட்டத்தை தாண்டி ஷியாம், இனி என்ன வாய்ப்பு இருக்கு? சட்ட போராட்டம் நீங்க சொன்ன மாதிரி அது நடத்திக்கிட்டே இருக்கணும், மேல்முறையீடு மேல்முறையீடு. இனி ஓபிஎஸ் அவர்களுக்கு இருக்கிற வாய்ப்புன்னு எதை பார்க்கறீங்க? ஓபிஎஸ் அவர்களுக்கு இருக்கிற வாய்ப்பு வந்து மக்கள் மன்றத்தில் தன்னை நிரூபிப்பதுதான். இப்போ டிடிவியோட ஸ்டாண்ட் எடுத்து பாருங்களேன், இதே சட்ட போராட்டம் தான், கிட்டத்தட்ட இதே மாதிரியான பாயிண்ட் தான். அதற்கு பிறகு அவர் என்ன பண்ணாரு, ஒரு தனிக்கட்சி துவங்கினார். இன்றைக்கு 5 வருடம் ஆகிவிட்டது, ஒரு ஓட்டு வங்கி வைத்திருக்கிறார். நாளைக்கு ஃப்ரீ பேடு, எந்த முடிவு வேணாலும் எடுக்கலாம், யாரோட வேணாலும் கூட்டணி சேர்ந்துக்கலாம். ஒரு சீட் ஜெயிச்சா போதும், 5 சீட் ஜெயிச்சா போதும், உள்ளாட்சி தேர்தல்களில் ஜெயிச்சா போதும், கட்சி வந்து உயிரோடு இருக்கும். இப்போ இதில் என்ன ப்ராப்ளம் ஏற்படுதுன்னா, ஓபிஎஸ்ஐ சார்ந்து இருப்பவர்களோட மனம் வந்து சோர்வாயிரும். அப்போ நம்ம வந்து யாரை உற்சாகப்படுத்தி வைத்திருக்க வேண்டும், நமக்கு கீழே இருக்கிறவங்களை இல்லையா? நம்ம உற்சாகமா தான் இருப்போம், நம்ம அரசியல் கட்சி தலைவர், அதுக்காக அரசியல் கட்சி விட்டுட்டுலாம் போக முடியாது, அரசியல் விட்டுலாம் போக முடியாது. ஆனால் கீழே இருக்கிறவர்களின் உற்சாகம், விஷமிகளின் துர்பிரச்சாரம், எதிரிகளின் கொட்டம், இதையெல்லாம் அடக்கணும்னா வெறுமனே ரோவரை இறக்கினா முடியாதுல்ல? பழைய மனோகரா பட வசனம் மாதிரி சொல்றீங்க, விஷமிகளின் பிரச்சாரம் அப்படிங்களா?